ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூடாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதனால் ஃப்ரிட்ஜில் ஒரு உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அதை எடுத்தேன். அதை வந்து ரெண்டு குச்சி இருந்துச்சு, அது சென்டரில் வந்து இந்த மாதிரி பொட்டேட்டோவை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்க. ஸ்ட்ரைட்டாக இப்போ கட் பண்ணிவிட்டு இது வந்து இப்போ பேக் சைடில் திருப்பிட்டு இந்த மாதிரி நேராக கட் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி டிசைனாக வரும். இப்போது இதை வந்து எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். ரெண்டு ஹோக் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி உள்ளெல்லாம் ஃப்ரை ஆகணுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஃப்ரை ஆயிடுச்சு, இதை பிளேட்டில் எடுத்துடலாம். நல்ல கிறிஸ்பியாக இருந்துச்சு இது. இதுக்கு மேலே வந்து லைட்டாக மயோனீஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆனால் மயோனீஸை விட எனக்கு சாஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க டாப்பிங்காக. இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக சாட் மசாலா வந்து தூவி விட்டுருக்கேன். இப்போது சுட சுட சாப்பிட்லாம்.